அனைவருக்கும் இனி வணக்கம் கொமோடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மூணு நம்பர் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா மந்த் ஆரம்பம் அந்த மந்த் ஆரம்பத்தில் கரெக்டாக டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஒரு மெட்டிரியல் உள்ள ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து இன்னும் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகலை இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செல் அப்படின்னா நான் இருபத்தி நாலாயிரத்துக்கு கீழே சரிங்களா பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் நம்ம ஒரு செல் அப்படின்றத ஒரு நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக்லேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுலேருந்து பை வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் கிட்டத்தட்ட அறநூறு பாயிண்ட் டார்கெட் ஆச்சு விடு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து பையில தான் இருக்குது பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கு இந்த இடத்துல வால்யூம் வந்து நியூட்ரலாக இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து செல் பண்ணிட முடியாது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏடிஎக்ஸ் ஒரு வேலை செல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் வேணால் ஒரு செல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் இப்போ ஒரு பை எடுக்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் எப்படி இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் சூப்பர் ரெண்டு ரெட்டு ஏடிஎக்ஸ் ரெட்டில் இருக்குது மீடியம் செல்லில் இருக்குது அப்போ ஒரு பை அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாக மாறணும் இங்கே ஏடிஎக்ஸ் க்ரீனாக மாறிச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது அப்போ நான் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம் சரி செல் பண்ணலாமா சார்னால் இங்கே ஃபிஃப்டின் மினிட்ஸில் நம்மளுக்கு செல் கண்டிஷன் வரணும் சரிங்களா ஃபிஃப்டின் மினிட்ஸில் செல் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸை வச்சு நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தோம்னா பேங்க் நூட்டி இப்போ பேங்க் நொட்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு சூப்பர் சூப்பரட்டண்டு ரெட்டு பியூர் பாயிண்ட்டு கீழே ஏடிஎக்ஸ் எல்லாமே கன்ஃபார்மாக இருக்குது அடுத்து ஃபைவ் மினிட்ஸுக்கு வருவோம் ஃபைவ் மினிட்ஸ்லேயும் கண்டிஷன் கரெக்டாக இருக்கா ஃபைவ் மினிட்ஸ்லேயும் பர்ஃபெக்டாக இருக்குது கேப் டவுனில் ஓப்பனாக ஆயிருக்கு அப்ப இந்த இடத்துல நம்ம செல் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டண்ட்டை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் தவறு இல்லை ஏன்னா ஏடிஎக்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்து நல்ல ஒரு செல் சான்ஸ் சரிங்களா இப்போ ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறுக்கு கீழே பிரேக் விடாச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பேங்க்குண்டியை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்து கோல்டு கூறுவோம் இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இப்போ ஃபுல்லாகவே செல்லுக்கு தான் நம்ம கன்ஃபார்மாக பார்க்க முடியுது எதுக்கு கீழேனா இதுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம் ஆனா இந்த இடத்துல இருந்து வச்சு பார்க்கும் பட்சத்தில் ஏடிஎக்ஸ் நல்ல ஒரு இருக்குது இப்போ பிப்டின் மினிட்ஸ்க்கு நம்ம பார்த்துருவோம் பிப்டின் மினிட்ஸை பொறுத்தளவுக்கு செல்லு ஃபைவ் மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பைய பிப்டின் மினிட்ஸ் தான் நம்மளுக்கு எப்போயுமே மெயின் பிப்டின் மினிட்ஸை வச்சு என்ட்ரி எடுக்கிறோம் ஃபைவ் மினிட்ஸை வச்சு எக்ஸிட் ஆகிறோம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி சரி பதினேழுக்கு கீழே ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல அளவில் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாகவே இருக்குது சரிங்களா சரி ஒருவேளை பைக்கு ஒரு ஃப்ரீஃபரன்ஸ் கொடுக்கலாமா சார் ரெண்டாயிரத்து முந்நூற்றி நாற்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பைக்கு நம்ம ஃப்ரீஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் லெவல்ஸ் இது எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே பெரிய லெவலில் மூமெண்ட்டு அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது அடுத்து நி நிஃப்டி இப்போ நிஃப்டியை நம்ம பார்த்துட்டோம் இப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு டவுன் விட்டு அதுக்கப்புறம் பையாகிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது இப்போ ஃபைவ் மினிட்ஸ் டைம் பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சரி அவசரப்படாமல் இருப்போம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கு கீழே ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கீழே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகுறதுக்கு இருபத்தி மூணு ஒரு ஐநூறு வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது சரி ஒரு ஒருவேளை பையாச்சுன்னா இருபத்தி நாலு நானூற்றி அறுபது வரைக்கும் மீண்டும் மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் மந்த் ஆரம்பம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸ்டாப்லாக ஸ்விச் பண்ணுங்கள் இல்லை சார் நான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்கணும் இருக்கிற கேபிட்டலில் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் இருக்கும் பட்சத்தில் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம ட்ரேட் பண்ணாவே போதும் அதே பிரீமியம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா இதே கண்டிஷனை வச்சு தான் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் நிட்டியை பொறுத்தளவுக்கு இப்போ ஐம்பத்தி இருபத்தி நாலு ஐநூறு புட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு க இருபத்தி நாலு ஐநூறுன்றது நம்மளோட டார்கெட் அப்படின்னா எப்படி இருக்குது அதை பார்க்கலாம் சரிங்களா கண்டிஷனை வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு தான் அதாவது செல்லாகிறதுக்கு தான் மார்க்கெட்டு வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம் இது வந்து நானூற்றி எண்பத்தஞ்சில் இருக்குது ஐநூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும் பாதிக்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேயே நம்ம வந்து இந்த சார்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஃபிஃப்டின் மினிட்ஸில் வரல இப்போ இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஐநூற்றி ரெண்டு பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நல்லாவே சொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரி ஒரு வேளை கால் ஆஃப் சார் இருபத்தி மூணு ஐநூறு கால் மோஸ்ட்லி இந்தி மணியில் தான் பெஸ்ட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து பை வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டு மந்த்தில் இரநூத்தி அறுபதுலேருந்து கிட்டத்தட்ட ஆறுநூற்றி எண்பது வரைக்கும் போயிருக்கு இப்போ அதுக்கான ஒரு ப்ராஃபிட் பிக்கிங்காக தான் பார்க்குறேன் இன்னுமே வால்யூம் வந்து பையில் தான் இருக்குது கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு இது என்னன்னா ஒரு ரேஞ்ச் போவனில் ட்ரேட் ஆகி மீண்டும் பை ஆகும் பட்சத்தில் ஃபைவ் மினிட்ஸை வச்சு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் தப்பில் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் செல்லு இருக்கும் இப்போ எப்போ எக்ஸி என்ட்ரி எடுக்கணும் ஒரு ரேஞ்ச் போவில் ட்ரேட் ஆகி ஒரு வேலை வால்யூம் எதுவும் கரெக்டாக வந்ததுன்னா தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுக்கலாம் அதுக்கு நிஃப்டி எப்படி மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரிங்களா இப்போதைக்கு ஃபைவ் மினிட்ஸை வச்சு செல்லு ஃபிஃப்டி மினிட்ஸை வச்சு பையில் இருக்குது சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் உடனே இன்றைக்கே எடுக்கணுன்றதில்லை இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு பையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி பேங்க் டீ பொறுத்தளவுக்கு ஐம்பத்தி ரெண்டு நானூறுக்கு கீழே பிரேக் அவுட் வச்சுன்னா செல்லாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவாங்க மீண்டும் டோல்பியம்ல சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது மந்த் ஆரம்பம் மீண்டும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் நம்ம என்ன சொல்லணுமோ ட்ரெண்டு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது கம்பல்சரி ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் இப்போ பேங்குட்டி நம்ம செல் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொன்னோம்னா ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு இப்போ என்ட்ரி எடுத்துட்டு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் தாராளமாக இறங்குறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது அப்போ பேங்க் நிஃப்டி இறங்கும் பட்சத்தில் அப்போ நிஃப்டி என்ன பண்ணுவோம் நிஃப்டியும் இறங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம் சரிங்களா இறங்கும் பட்சத்தில் இந்த லோ இப்போ ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல் ஆகும் மார்க்கெட்டு இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எழுபது அறுபதுக்கு கீழே அவுட் ஆகும் பட்சத்தில் செல்லாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் நன்றி